ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் இந்த ஐந்து மாத காலங்கள் இருக்கக்கூடிய பலங்கள் பலன் எப்படி இப்படி இருக்குது அந்த பலம் எப்படி இருக்குது பலவீனங்கள் எப்படி இருக்குதுன்னு எளிமையான முறையில் அடி எனக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம சொல்கிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு வருட காலங்கள் குரு பயிற்சி கிடையாது அஞ்சு மாத காலங்கள் தான் இருக்கும் அந்த அஞ்சு மாத காலங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா மீன ராசிக்கு போயிட்டு திருப்பியும் ரெட்ரிகேட் ஆகி வரும்போது அதனால் அந்த அஞ்சு மாத பலன்கள் தான் இருக்கும் அப்போது அந்த வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் இந்த அஞ்சு மாத காலங்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து ஒரு அஞ்சு மாத காலங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலங்களில் நல்லா இருந்தவங்க கூட எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்புகளும் தொழில் வந்து நிறைய ஞானங்கள் இருந்தாலும் நல்ல தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தோடு இருக்கிறத ரொம்ப விரும்பக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க நட்புக்காக எதை வேணால் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க ரைட்டுனா ரைட்டுன்றவாங்க தப்புனா தப்புன்ருவாங்க பட் ரொம்ப நல்ல ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலங்களில் ரொம்ப தேங்கி தேங்கி இருந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து படிப்படியாக விலக போகிறது உடல் ரீதியான பிணிகள் வந்து சில மருத்துவங்கள் பல நாள் இருந்த நோய்கள் கூட இந்த அஞ்சு மாத காலத்திற்குள்ளே நல்ல மருத்துவம் கிடைத்து சுறுசுறுப்பாக கூடிய விஷயங்களும் உங்களோட நார்மல் லைஃப் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஒரு நாலு வருடத்திற்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இருந்த தன்மைகள்லாம் இருந்ததோ அந்த மாதிரி தன்மைகள்லாம் இப்போ படிப்படியாக வரப்போகிறதுங்கிறது தின்னமே அப்போ நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒடுங்கி இருந்தவங்க கூட இப்போ இந்த அஞ்சு மாத காலத்திற்குள்ளே தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக நிறைய தேங்கின்னு இருந்த நிறைய கனவுகளோடு இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகிடுத்து என்னால் படிக்க முடியல கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொன்ன மாணவ செல்வன்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மார்க்குகள் வாங்கி அவங்க ஆசைப்பட்ட துறைகளில் போய் ஜொலிக்க உள்ள காலங்களும் நடக்க போகிறது அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நாளாக தடையாக இருந்துட்டு பொருத்தமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதக பரிவர்த்தனை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது அதையும் பார்த்துட்டு உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க வம்பு வழக்குகள் வம்பு வழக்குகள்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வரும் சரிங்களா உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும்பொழுது நியாய தர்மத்தோட நடந்துக்கிறது தான் குடும்பம் பிளவுபடாமல் இருக்கும் இல்லைனா குடும்பம் வந்து ரெண்டாக போகக்கூடிய அமைப்புகள் அதனால் நியாயத்தை மட்டுமே கடைபிடித்து எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது இல்லாமல் யாரு பிடிச்சிருந்தோ பிடிக்கலைனாலும் நியாய பக்கம் மட்டுமே நீங்கள் நிற்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் குடும்பம் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வரும் தேவையில்லாத விஷயங்களில் அடுத்தவர்களோட குடும்ப விஷயத்தில் போய் தலையிடுறதும் அதே மாதிரி அதனால் போய் உங்கள் பேர் கெட்டு போகக்கூடிய விஷயமும் இந்த நேரத்தில் வந்து கெட்ட விஷயங்களாக நடக்கக்கூடும் அதனால் கவனமாக எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் கவனமான வார்த்தைகள் மட்டுமே பிரயோகம் பண்ணுறது இல்லைனா வாயினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உறவுகள் கெட்டுப்போகக்கூடிய அமைப்புகளும் வரும் அதனால் பேச்சுகளை குறைச்சிக்கிறதும் அதே மாதிரி வேலையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் உங்கள் கெரியரை டெவலப் பண்ணுறதும் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது நன்மையை கொடுக்கும் தேவையில்லாத புது உறவுகள்ட்ட போயிட்டு அவங்க சொல்கிறதுக்கான அட்வைஸை கேட்டுட்டு சில விஷயங்கள் செய்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை மட்டுமே செய்யறது விசேஷ பலனை தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விடாம திங்கக்கிழமை 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 மனசார குரு பகவான மனசார நினச்சிக்கிறதும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை நினைச்சுக்கிறதும் சிவபெருமான மனசார நினச்சிக்கிறதும் ஒரு வெண்பட்டில் எடுத்து நீங்க வந்து முத்து எடுத்து வைக்கிறதும் சரிங்களா நல்ல வசதிகளா இருக்கிறவங்க முத்து எடுத்து வைங்க இல்லை எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா காசு எடுத்து வைக்கலாம் இதை நீங்க தலையை இருபத்தி ஏழு தடவை சுத்தி 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 அந்த வெண்பட்டில் போட்டுகிட்டே வர்றதும் இதை நீங்க விடாம செய்யறதும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டே வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நன் மதிப்பு கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இது தாந்திரிக ரீதியான பரிகாரம் அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதாவது நீங்கள் இந்த வரக்கூடிய அஞ்சு மாதத்தில் திங்கக்கிழமைகளில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை வந்து வியாழக்கிழமைகளில் போய்ட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வாராகியம்மனோட திருவுருப்படத்தை வீட்டில் வச்சு வழிபடுறவங்க வந்து வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் இந்த அஞ்சு மாதம் வரக்கூடிய பஞ்சமியில் சிறப்பு வழிபாடுகள் பண்றதும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம நேயர்கள் வீட்லேயே சில பேர் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து பார்த்து வாராகியை பத்தி சொல்லி நிறைய பேர் சில சிலையை கூட வச்சு பூஜை பண்றீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்க வீட்லேயே கூட அந்த பூஜைகளை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றதும் அந்த பஞ்சமி திதிகளில் அஞ்சு மாச காலங்களில் செய்கிறதுக்குள்ளே மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போறது அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் அதாவது வம்பு வழக்குகளில் இருந்து மாட்டின்றி முழிக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலங்களில் வந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய அனுகூலம் உண்டு அரசு சம்பந்தப்பட்டவோ அதே மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் பெரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதும் வெளிநாடு பயணங்கள் சென்று அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளில் கவனத்தோடு செயல்பட்டு நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் கவனத்தோட செயல்பட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துன்னு உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுக்கும் பொழுது தனுர தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலங்களாக வந்துடும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ தேவையில்லாத பம்பு வழக்குகள் வரக்கூடிய இது இருக்கிறதுனால இந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் குலதெய்வத்துக்கு போயிடுறது கோயிலுக்கு போயிடுறது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துன்னு வந்து உங்கள் ஆட்டுக்கு எடுத்து வச்சிடுறது அதுக்கு வந்து விடாமல் நீங்கள் பூஜைகள் செஞ்சுகிட்டே இருக்கிறது நித்தியப்படி நித்தியப்படின்னா தினசரி குலதெய்வத்தை மனசார நினச்சி கலசம் வச்சுருக்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே குலதெய்வ வழிபாடை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணி குலதெய்வம்னு போட்டிங்கனாலே அந்த குலதெய்வ வழிபாடை பற்றிலாம் வரும் அப்போது அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிறது இல்லை எளிமையாக சொல்லணும்னா ஒரு கலசம் எடுத்து வச்சுக்கிறது அதில் நீரை மனசார நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீர் போட்டுறது அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுறது அதில் கொஞ்சம் கிராம்பு போட்டுறது இந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டு அந்த குலதெய்வத்தை அதில் ஆவாகனம் பண்ணுறது ஆவாகனம்னா குலதெய்வமே நீங்கள் தான் எங்கள் கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கும்பிட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அந்த தண்ணீரை வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறதோ இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறதோ இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது அதை ஒரு ஓப்பன்லேயே வைக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த அர்ச்சனை பண்ணும்பொழுது அந்த தண்ணிக்குள்ளே போடாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த சொம்பே வைக்கிறீங்க கலச சொம்பே வைக்கிறீங்கன்னா கீழாக அந்த தட்டு வச்சு தான் வைப்பீங்க சொம்பு அந்த தட்டில் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிறது குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணணும்னா குங்குமார்ச்சனை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஸ்வர்ண புஷ்பம் வச்சிருக்கீங்க அதாவது தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை போடலாம் இல்லை காயின் எடுத்துட்டு குலதெய்வத்தை நினச்சி நினச்சி அர்ச்சனைகள் பண்ணிக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இது உங்களை காப்பாற்றி தரும் அன்பர்களே அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முடியுமோ நல்ல சிவபக்தியாக இருக்கிறவங்க வந்து விடாமல் வந்து சிவ அபிஷேகங்கள் பண்ணிக்கிறதும் யாருக்காவது ஒருவேளை பானலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் அதுக்கு நான் இலவசமாக தான் இருக்கேன் சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேராக வந்தும் வாங்கிக்கலாம் இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டல்லையும் அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விஷயமும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நிறைய ராசிகளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எட்டு ராசிகளும் சரி அதே மாதிரி தாந்திரிக ரீதியான நிறைய விஷயங்களும் அதில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அன்பர்களே நாளை வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்